ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக முல்லைப்பூவோட இடையில உள்ள நூலை வந்து ரோஸ் மாதிரி ரெடி பண்ணி எப்படி வச்சு கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி வச்சு பார்க்கும்போது முல்லைப்பூ வந்து நம்ம ரெண்டு விரலோட ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ள நூலில் நம்மளுக்கு எந்த கலர் நூல் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி ரெண்டு விரலில் சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாக சுற்றிக்கோங்க, அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 சுற்று சுற்றிக்கோங்க. 10 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி மெதுவாக எடுத்துட்டு அதோட நுனி பகுதியில் இந்த மாதிரி 2 சுற்று சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா இருக்குமா இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கலாம். அதுலேயே பாருங்கள், 2 சுற்று சுற்றிட்டு 2 நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் நூல்லாம் ஒட்டி கட் பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வளைவாக இருந்தது இல்லைங்களா மேல் பக்கமாக, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி அன்னீவனாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பூவோட இடையில வச்சு கட்டும்போது குட்டி ரோஸ் மாதிரி, குட்டி ரோஸாக ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எந்த கலரில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உள்ள நூல்லையே ரொம்ப ஈஸியாக. அடுத்தது பூ கட்டுறதுக்காக இந்த மாதிரி மேலே 3 பூ கீழே 3 பூ எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 கன்னி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன், ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்களும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற வகையில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாருங்கள், மேலே 3 பூ கீழே 3 பூ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு 1 சுற்று சுற்றி நாட் போடுறதுக்காக பாருங்கள். நம்ம சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரலை மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிற 2 விரல் அப்படியே கீழ் பக்கமாக ஒரு 1 சுற்று சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இன்னும் 2 கன்னி இதே மாதிரி ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம ஸ்பீடாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி மேலே 3 பூ எடுத்து வச்சுக்கலாம், அடுத்தது கீழே 3 பூவும் எடுத்து வச்சுக்கலாம், 2 பூவும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை இதை விட அதிகமாகவும் எடுத்து வச்சுக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு 1 சுற்று சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக சுண்டு விரல் பக்கம் இருக்கிற 2 விரல் அப்படியே மடிச்சுட்டு, சும்மா லேசாக மடிச்சிங்கன்னா போதும், மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிற அந்த நூல் அப்படியே கீழ் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி பூவை லைட்டாக பிரித்து நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பூ கட்டுற மெத்தட்லேயே இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாளையிலேயே ஒரு 3 டைம் 4 டைம் கட்டி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கலாம். அடுத்ததும் பூ எடுத்து வச்சுட்டு கீழ் பக்கமாக ஒரு 1 சுற்று சுற்றிட்டு நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை பாருங்கள். இந்த மாதிரி விரலை வந்து லைட்டாக அந்த மாதிரி விரிச்ச மாதிரி கொண்டு வந்து நூலை கீழ் பக்கமாக சுற்றிட்டு வந்து நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாகவே வரும் அடுத்தடுத்து நீங்கள் கட்டி கட்டி பழகும் போது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கட்டிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம கட்டும்போதே பூ வந்து நல்லா நெருக்கமாக வரத்துக்காக கொஞ்சம் இழுத்த மாதிரி கீழ் பக்கமாக சுற்றும் போதும் கொஞ்சம் நூலை வந்து இழுத்த மாதிரி சுற்றிக்கோங்க. நாட் போடும்போதும் கொஞ்சம் நூலை வந்து இழுத்த மாதிரி பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக உருட்டி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு முல்லை பூ வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ, அதாவது நம்ம 1 ஜான் 1.5 ஜான் எவ்வளோ நீளத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு நம்ம உள்ள நூலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த குட்டி ரோஸ் மாதிரி, இதை வந்து மேல் பக்கமாக ஒன்று வச்சுட்டு கீழ் பக்கமாக முல்லை பூவே 3 பூ வச்சுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து அடுத்தடுத்து இது கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பூ கட்டுற மாதிரியே தான் 2 சைடும் வைக்காமல் 1 சைடு மட்டும் வச்சு கட்டிக்கலாம். ஏன்னா உள்ள நூல் வந்து அடிப்பக்கம் கொஞ்சம் குண்டாக இருக்குது இல்லைங்களா, நம்ம முடி போட்டோம் இல்லைங்களா, அதனால் கீழ்ப்பக்கமும் நூல் வைக்கும்போது ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு சைடு மட்டும் இந்த மாதிரி மேலேயும் கீழே மாற்றி மாற்றி கொஞ்சம் தூரத்துக்கு ஒவ்வொன்று வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நீளத்துக்கு கட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் நம்ம 1 ஜான் 1 ஜான் நீளத்துக்கு முல்லை பூ கட்டிட்டு மறுபடியும் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வைக்கும்போது முன்னாடி நம்ம மேல் பக்கமாக வச்சோம் இல்லைங்களா, இப்போ வந்து கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கீழ் பக்கமாக வச்சுட்டு மேல் பக்கமாக 3 முல்லைப்பூ எடுத்து வச்சுக்கலாம். 3 பூ வச்சுக்கலாம், நீங்கள் எத்தனை கட்டுறீங்களோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 கட்டுறதுனால 3 முல்லைப்பூ எடுத்து மேலே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு 1 சுற்று சுற்றி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் பூ வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் நீளத்துக்கு கட்டியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்துட்டு இடையிலடையில குட்டி ரோஸ் வச்சு கட்டின மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி முல்லைப்பூ கூட இடையிலடையில ரெட் கலர் வர மாதிரி நூல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் கலர் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, எல்லோ கலரு, ப்ளூ கலரு, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தேவைப்படுதோ அந்த கலர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டு கூட பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோமா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து நம்ம ரொம்ப ஈஸியாக முல்லைப்பூ கூட குண்டு மல்லிப்பூ கூடலாம் வச்சு இடையிலடையில கட்டிக்கலாம். முல்லைப்பூக்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாக ரெடி பண்ணணும். இதே குண்டு மல்லிப்பூக்கு ரெடி பண்ணும்போது பூ வந்து ரொம்ப சின்னதாக ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டியாக ரெடி பண்ணணும். அது மட்டும் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பூ கட்ட தெரியாதவங்க முல்லைப்பூ குண்டுமல்லிப்பூலாம் கோர்த்து எடுக்கிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது இந்த மாதிரி உள்ள நூலில் ரெடி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா இடையிலடையில கோர்க்கும் போது அதுவும் நெருக்கமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக உள்ள நூலா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குட்டி ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.